election time. முதலே சொல்லிடுறேன், எங்களோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ரெண்டு நாளில் வரும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ப்ராப்பராக ஒரு ப்ரெஸ் மீட் வில் ஹேவ். இது வந்து ஜஸ்ட் இன் இன்ட்ரடக்ஷன் தான். ஓகே, ஃபஸ்ட் அதை கிளியர் பண்ணிக்கிறேன். தம்பிங்களா, ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் இன்னைக்கு வந்து ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் அ ஷார்ட் இன்ட்ரடக்ஷன். என்ன, ஏற்கனவே ரெண்டு வருஷம் முன்னாடி கூட்டணியில் இருந்தவங்க. ஸோ தட் கண்டினியூஸ். இப்போ வந்து நான் ஒரு கூட்டணி கட்சிங்கிற முறையில் வி ஹாவ் அவர் ஓன் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ. எங்களோட கோரிக்கை என்னென்னு நாங்கள் அரசுக்கிட்ட கொடுப்போம், தட் இஸ் த நார்ம். அதில் சிலவற்றை நான் சிஎம் கிட்டேயும், பெரிய பெருமதிப்புக்குரிய சிஎம் அவர்கள்கிட்டையும், பெருமதிக்குரிய நம்மளுடைய டெப்டி சிஎம் அவர்கிட்டையும் சொல்லி, ஏன்னா நான் வந்து ஸ்போக்ஸ் பர்சன் இல்லை. வி ஹாவ் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி, வி ஆர் சப்போர்ட்டிங். ஆல்ரைட், எங்கள் கட்சியில் ஸ்போக்ஸ் பர்சன் இருக்காங்க, அது ஐ எம் வெரி சாரி. ஸோ அந்த தேர்தல் அறிக்கை நீங்கள் பார்க்கும்போது, இப்போது நம்மளுடைய ஆளும் கட்சி அவங்களுடைய தேர்தல் அறிக்கை வந்திருக்கு, அது நீங்களும் படிச்சிருக்கீங்க. ஆல் த சேலியன் ஃபீச்சர்ஸ், எங்களோட இதில் இருக்கிற சேலியன் ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு ரெண்டு நாள் நானே கூப்பிட்டு சொல்லுவேன். அதுக்கப்புறம் தான் பிரச்சாரமே ஓகே. ஸோ அதில் சிலவற்றை நான் இப்போ சொல்கிறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி ஐ ஹாவ் டு டெல் யூ why this alliance is continuing. See, unga ellarku therinjirukku George Bernard Shaw, ellaru padichirupinga. See, avaru vandu he is a great scholar, spokesperson, wonderful and avarude anubhavathile avaru sollumbodhu, a man or a human, be it a man or a woman, before they attain the requisite wisdom and experience, his or her lifetime is over. ஒரு மனிதன், ஒரு ஹியூமன், அது ஆணோ பெண்ணோ, போதிய அனுபவமும் ஆற்றலும் நாலேஜும் அறிவு செயல்திறன் எல்லாம் அடைவதற்கு முன்னாடியே அவனுடைய லைஃப் டைம் முடிஞ்சிடுது. அதாவது இந்த லைஃப் டைம், ஹியூமன் லைஃப் டைம் பத்தாதுன்னு. So you see, இப்போ கவர்னன்ஸுக்கு அதை கொண்டு வாங்க. ஆல் தட் இஸ் வாட் ஐம் கன் சே. சி, டிப்ரேவிட்டி அண்ட் டிக்ரடேஷன் அண்ட் கிரிட்டிசிசம், இட் இஸ் பிகம் அ டெக்கரம் ஆஃப் ஸ்பீச் ஃபார் ஆல் அப்போசிங் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். அதாவது ஒரு ஒரு பார்ட்டி வந்து ஆளும் இடத்தில் இருந்தால், எதிர்கட்சியில் இருக்கிறவங்களோ இல்லை புதுசாக வர்றவங்களோ இல்லை அதை அப்போஸ் பண்ணுறவங்களோ அதை எதிர்த்து ஆகணுன்ற கட்டாயத்துக்கு வராங்க. அதுக்கு ஆன்டி இன்கம்பன்சின்னு ஒரு பேரும் இருக்கிறது. பல விஷயங்களும் அவங்க வந்து தூய்மையாக இருப்பது போல். நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், பீப்புள் டாக் அபவுட் கரப்ஷன், சர்டன் இஷ்யூஸ் மட்டும் நான் சொல்கிறேன். இந்த கரப்ஷன்ன்ற வார்த்தை எங்கே உருவாச்சு சொல்லுங்கள். Those days, நம்மலாம் இப்போ டிரைவிங் இருந்தது, அப்போ ஏதோ ஒரு ஹோட்டல் போவோம், நமக்கு வந்து சர்வ் பண்ணாங்க, அவங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுப்போம், அது நம்மளாக தர்றது, அது அவர் செய்த வேலைக்கு. ஆனால் பிளாக்ல டிக்கெட் வாங்கி படம் பார்த்தோம், அதை யார் ஊக்குவித்தது? அது கரப்ஷன். நீங்கள் பழகி விட்டுட்டு கரப்ஷனை நியாயப்படுத்தலை நான், ஆனால் எங்கேருந்து உருவாதுன்ற. ஸோ நீங்கள் பழக்கப்படுத்திட்டீங்க, அதை உடைக்கணும். நான் 2005 சரணாலயம் நற்பணி இயக்கம் தான் ஆரம்பித்தேன், பாலிட்டிக்ஸை வரல. நற்பணி இயக்கம் ஏன் ஆரம்பிச்சேன்னா, பொதுவானது, எல்லாருக்கும் நல்லது செய்யணும். 70 வருஷமாக எங்கள் குடும்பத்தை காப்பாற்றிட்டு வர தமிழக மக்களுக்கு நம்ம நன்மை செய்யணும், அதுதான் என்னோடய எண்ணம். அதுதான் ஆரம்பித்தோம், வி ஸ்டார்டட். அதோட அவேர்னஸ் கேம்பெயினுக்கு தான் நான் போனேன், ராஜபாளையம் போனேன், அப்புறம் தமுக்கம் போனேன். அங்கே வந்து
அலை கடல் மாதிரி மக்கள் வந்தாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதை பார்த்து ஓகே, அரசியலுக்கு வர இஷ்டம் இல்லாத என்னை ஓகே நீங்கள் வந்தால் நல்லா இருக்குன்ட்டு கன்வின்ஸ் பண்ணி கூட்டு போனாங்க. அந்த ஃபேக்ட். அதுக்கப்புறம் தான் திரு விஸ்வாஸ் அவர்களை பார்த்து ஆல் இந்தியா ஃபார்வர்ட் பிளாக் ஜென்ரல் செக்ரட்டரியாக போகிறது. ஸோ அவரை போய் பெங்களூரில் பார்த்து அப்புறம் கேல்கட்டா. இட்ஸ் அ கம்யூனிஸ்ட் பார்ட்டி, யூ நோ தட். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் அந்த சிக்கல் இருக்காது. என்ன அது பண்ணது, நான் தெய்வமாக மதிக்கும் பசுபொன் முத்துராமன் எழுதிய தேவரையா வந்தது, அவங்க தான் கொண்டு வருது. இவங்க எல்லாருக்குமே தெரியும், யூனோ இட்ஸ் லைக் பல இஷ்யூஸ் இன்றைக்கி தமிழ்நாட்டிலே இருக்கு. இது வந்து இட் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். இப்போ அமெரிக்காவில் எடுத்தீங்கன்னா 4 வருஷம், தென் யூ கேன் கெட் ரீஎலெக்டட் ஃபார் அனதர் 4 இயர்ஸ் 8 இயர்ஸ், அதோட ஃபினிஷ். ஆனால் நம்ம நாட்டில் அப்படி இல்லை, நீ 5 இயர்ஸ் வரலாம், திருப்பி படுத்தா அடுத்த 5 இயர்ஸ் வரலாம், திருப்பி ஜெயிச்சா 5 இயர்ஸ் வரலாம். அது இட் கேன் கண்டினியூ. தட் இஸ் ஆர் சிஸ்டம். வி ஆர் அ டெமோக்ரஸி, வி ஆர் அ ரிப்பப்ளிக். த பவர் இஸ் வெஸ்டட் வித் த பீப்புள். உண்மையை சொல்கிறேன், நான் உங்ககிட்ட ஏன் நான் போய் சொல்கிறோம், நான் கூட்டணின்னு நான் நம்ம சிஎம் அவர்களையும் டெபியூட்டி சிஎம் அவர்களையும் பார்க்குறதுக்கு முன்னாடி வர வேறு வேறு கட்சியில் பேசிகிட்டு தான் இருக்காங்க. நான் ஒரு கலைஞன், எல்லா கட்சியிலையும் அனைத்து கலைஞர்களுக்கும் பங்கு உண்டு, எல்லோரும் நண்பர்கள். வாங்கன்னு தான் சொல்லுவாங்க, அங்கே போகாதீங்க இங்கே வாங்க, இதெல்லாம் நம்ம சொல்லிகிட்டு இருக்க முடியாது. ஆனால் நம்ம ஆணித்தனமாக ஒன்று டிசைட் பண்ணிட்டா அதுதான் நகரக்கூடாது, இல்லைன்னா பேசாமல் ஒதுக்கலாம். இல்லைன்னா என்னங்க, அப்போ அங்கே இருந்தீங்க இப்போ இங்கே தாவறீங்கன்ற கெட்ட பேர் வரும். இது ரொம்ப தெளிவாக நம்ம 2 வருஷம் முன்னாடி தானே பிறந்தோம், எந்த காரணத்துக்காக வெளியே போகிறீங்க? சீட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களா? இல்லையா, கொடுக்குறேன். நாங்கள் இன்றைக்கி ஒரு உண்மை சொல்கிறேன், தயவு செஞ்சு எல்லோரும் கேட்டுக்காங்க. 2 சீட்டு வரை கொடுக்கிறேன் என்று கூறினார்கள், இது உண்மை. ஒரு குரூப் நான் இப்போ கூட்டணியில் இருக்கிறேங்க. இன்னொரு தரப்பிலிருந்து 1 சீட்டு வி கேன் ட்ரை, அதுவும் அவங்க தான். ஸோ அவங்களுக்குள்ள அந்த இது வரும், கூட்டணி பேசும்போது அதெல்லாம் வரும். பட் வாட் ஐ டிசைடட் வாஸ், பேரம் பேசுறது வந்து எனக்கு பிடிக்காது. நீங்கள் எத்தனை சீட்டு கொடுங்க, நாங்கள் இவ்வளோ எடுத்துக்கிறோம், இவ்வளோ எடுங்க, என்ன டைமே ஷார்ட்டாக இருக்குது, நிற்க முடியாதுங்கிறதுக்காக அல்ல, டைம் இல்லை. இது இத்தனை சீட்டு எத்தனை, முதல்ல கேண்டிடேட்டுங்க நல்ல கேண்டிடேட் போடணும், அதெல்லாம் யோசிச்சு வச்சுட்டோம். ஆனால் எனக்கு தோணுன ஒன்று, அதை நான் டிஸ்கஸும் பண்ணியிருக்கேன், நாங்கள் பண்ணலன்ட்டு சில பேர் போய் சொல்லிட்டு தெரிகிறாங்க, அவங்க போய் வேறு ஒரு கட்சியிலையும். ஸோ அவங்கள பற்றி நான் பேச விரும்பலை, அவங்க நம்ம கட்சியிலேருந்து நீக்கப்பட்டோம். நான் பேசின ஒரே ஒரு பேரம் மக்கள் நலம். கடந்த 10 ஆண்டுகளாக 2 தொகுதிகள் தரேன்னு சொன்ன அதிமுக தான் தமிழ்நாட்டை ஆண்டிருக்காங்க. அந்த 10 ஆண்டுகளாக அவங்க செய்து முடிக்காதத, இனி வருநாட்களை மட்டும் அவங்களால எப்படி செஞ்சு தருவாங்க நீங்க நம்புறீங்க? அதுக்கு தான் முதலே சொன்னேன், ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னு. சில நீங்கள் உங்களுக்கு நான் என்னுடைய தேர்தல் அறிக்கை வரும்போது அந்த லெட்டர் காட்டுறேன், இன்னும் உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லிட்டேன்ல, நீங்கள் பப்ளிஷ் பண்ணுங்க. நான் காட்டலைன்னா கார்த்திக் போய் சொல்கிறேன்னு நினச்சிக்குவோம். திருப்தியா, நான் என்ன சொன்னேன், நல்ல என் வார்த்தைகளை கவனிக்கணும். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ப்ராசஸ் கவர்னிங் ஒன்று சொல்கிறேங்க, கவர்னன்ஸ் இஸ் நாட் ஈஸி. இன்றைக்கி நான் கேட்குற எத்தனை பேருக்கு பாலிட்டிக்ஸ்ன்ற உண்மையான அந்த வார்த்தைக்கு மீனிங் தெரியும் சொல்லுங்கள். சரி, பாலிட்டிக்ஸுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்கள், அதை விடுங்களே, இதுதான் பாலிட்டிக்ஸ், எதை விடுங்கன்னு சொல்கிறீங்க. இன்னும் இன்னும் 2 நாளில் அந்த அறிக்கையே வருது, அதில் ஒன்று ரெண்டு இப்போ நான் சொல்லியிருக்கேன். இப்போ உங்களுக்கு சொன்னேன்னா இல்லையா,
மொத்தமும் இப்பவே சொல்ல முடியும் எல்லாம் இங்கே தான் இருக்குது. ஏன்னா மேக்ஸிமம் எழுதுனது நான் தான், ஆளை வச்சு ரிசர்ச் டீமை போட்டெல்லாம் எழுதலை, ஆளை வச்செல்லாம் நான் பேசலை, நானே பேசுகிறேன், நானே ரிசர்ச்சு, நானே இது. என்னுடைய தேர்தல் அறிக்கை 2009 நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இன்றைக்கி சொல்கிறவங்க எல்லாம் அன்றைக்கி நான் சொல்லியிருக்கேன். என்ன துரதிருஷ்டம், நாங்கள் ஜெயிக்கலை அவ்வளோ. எனக்கா அதுதான் வேணும்னு, அது அதுதான் என்னோட பேரம் உள்டா தியாகி எல்லாம் நான் சொல்ல வரல. எனக்கு வேண்டியது மக்கள் நலம், மக்கள் ஒற்றுமை. இது நீங்க செஞ்சு கொடுங்க, இது நீங்க சொல்லுங்க. நான் என் தேர்தல் அறிக்கையை பாருங்க, அதே தேர்தல் அறிக்கையை நான் மீண்டும் வந்து நம்பி இருந்த 10 ஆண்டு காலமா ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி இன்னமும் செய்யல, வர தேர்தல் அவங்க செய்ய போறாங்க நம்புறது, இதான் வந்து கேள்விக்குறியாவே இருக்கு. சரி சார், நான் பல விஷயங்கள் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். நீங்க உங்கள் வேலையை நன்றாக செய்கிறீர்கள் இருந்தாலும் சொல்றேன், நான் ராஜ்யசபாவுக்கு போனா உங்களுக்கு வேணாங்கதான். நான் போ அங்க டெம்பிள் ஆஃப் டெமோக்ரஸி, அது பார்லிமெண்ட். நான் ராஜ்யசபாவுக்கு எம்பியா போனா என் குரல் இன்னும் பயங்கரமா நல்லா லவுடா ஒலிக்குமா? இங்க ஒரு சீட்டு ரெண்டு சீட்டை வச்சுட்டு ஒலிக்கிறது பெட்டரா, பார்லிமெண்ட்ல ஒலிக்கிறது பெட்டரா? நீங்களே முடிவு பண்ணுங்க. முதலமைச்சரே துணை முதலமைச்சரே சந்திச்சது மக்களுடைய பிரச்சனைக்காகவா, உங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு வேணும்ன்றதுக்காகவா? ராஜ்யசபா சீட்டை வேணான்னு சொல்றவன் பைத்தியக்காரன். மக்களோட பிரச்சனை தீரும் போது அதுக்கு உதவணும், அதுக்கு ராஜ்யசபா போகணும், அங்க போய் குரல் ஒலிக்கணும், அதுதான் இட் இஸ் அ ப்ராசஸ். எம்எல்ஏ ஆயிட்டு நீங்க போய் உட்கார்ந்துட்டு என்ன பண்ணுவீங்க? ரெண்டு சீட்டை வச்சுக்கிட்டு ஒரு சீட்டை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. வெளியே வரலாம், உள்ள போகலாம், கை தட்டலாம். ரெண்டு நாள்ல உங்களுக்கு எல்லா விஷயமும் வரும். இன்னைக்கு நான் சொன்னது ஐயா மரியாதையோட நான் சொல்லிக்கிறேன், இது வெறும் இன்ட்ரடக்ஷன் தான் சொல்றேன். எனக்கு முழு திருப்தி வரணும். இன்னைக்கு நம்ம வந்து ஆதரவுன்னு சொல்லியிருக்கோம், நிறைய பேர் வருத்தப்பட்டாங்க. என்னங்க யார் யாரோ ஒரு சீட்டு வாங்குறாங்க இவங்க போறாங்க, என்ன இது, நம்ம வாங்க முடியாது, வாங்க முடியுமா? ரெண்டு சீட்டு வரையும் வாங்க முடியும். நீ பதவிக்கு ஆசைப்பட்டு மக்களை விட்டுறாத. நீங்க எந்த கட்சி? நான் கார்த்திக்கு ஓட்டு போட சொல்லுங்க, நல்லாட்சிக்கு ஓட்டு போட சொல்றேன், என்ன நம்பி ஓட்டு போட சொல்றேன், என் கோரிக்கையை நம்பி ஓட்டு போட சொல்றேன், என்ன நம்பி போடுங்க, நான் உங்களுக்கு இதை செய்து காட்டுறேன்னு சொல்றேன். ஜெயிக்கிற அளவுக்கு வரும், ஜெயிக்கிற அளவுக்கு வரும். ஒன்னு சொல்றேன், 2006 நிறைய பேர் வந்தோம், நானும் பவர் பிளாக்ல அப்போ வந்தது. கேளுங்க, 27 அவங்களே சொன்னாங்க. அப்புறம் தோத்தவர்கள், உங்களால தான் நாங்கள் தோத்தோம். ஏடிஎம்கே சொல்றேன், டிஎம்கே ஜெயிச்சாங்க. அப்போ அப்போ தான் அரசியலுக்கே வரேன். 55 நின்னோம், முதல்ல 111 சொல்லி கேண்டிடேட்ஸ் கிடைக்காத என்ன நேரம் இல்லை. ஜான்வரியில் பிகேம் சேர்மன், பிப்ரவரியில் சேர்மன் அண்ட் ஜெனரல் செக்ரட்டரி. 2 எலெக்ஷன் என்ன பண்ணுவீங்க? நானும் அரசியலுக்கு புதுசு. இப்போ 23 25 ஜெயிக்க வைக்க முடியும்னா யாருங்க?
15 இயர்ஸ்ல நீங்க மக்கள் மத்தியில என்ன சம்பந்தம் ஏனா ஒவ்வொரு வாட்டியும் எலெக்ஷன் டைமுக்கு கரெக்ட்டா அந்த எலெக்ஷன் பீரியட் அப்ப தான் பிரஸ் வந்து politically மீட் பண்றீங்க பட் பெருசா நீங்க எதுவும் பண்ணல ஆர்ப்பாட்டங்கள நீங்க பண்ண மாதிரி இல்ல இது வரைக்கும் நீங்க இப்ப பேசுங்க பப்ளிக் கோர்சஸ் செய்யணும் பப்ளிக்குக்கு தான் வேணும் எனக்கு எந்த அலைன்ஸ் பத்தல இது வரைக்கும் உங்க கட்சி சார்பாவோ அல்லது கார்த்திகோ இது வரைக்கும் பப்ளிக்குக்கு என்ன செஞ்சீங்க என்ன போராட்டம் நடத்திருக்கீங்க சார் அது சொல்லுங்க சார் உங்களுக்கு எத்தனை போராட்டம் வேணும் இல்ல சார் நீங்க தான கேட்டிங்க சொல்லுங்க சார் நீ பதில் சொல்றதுக்கு இல்ல என்ன நான் எப்படி சொல்லுங்க சமூக நீதிக்காக போராடணும் மக்களுக்கு அநீதி இழைக்கப்பட்ட போது போராடணும் சலுகைகள் பறிக்கப்பட்ட போது போராடினோம் நாங்கள் தெய்வமா வணங்கும் பசும்பொன் முற்றாமலிங்க தேவரையாவுடைய சிலையை சேதப்படுத்திய போது தென் தமிழகத்தில் பந்த் என்று சொன்னோம் மதுரையிலிருந்து காவேரி அங்கே வர தூத்துக்குடி கன்னியாகுமரி வர பந்த் கேளுங்க கேளுங்க எதுக்கு அதை சொன்னோம் ஒரு சிலைக்கு என்ன உதாரணம் ஏன் சிலை நிறுவப்படுது ஜாதி அரசியல் பேசலன்னா எனக்கு எல்லாரும் வேணும் ஆனா எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால்தான் எல்லோருக்கும் நன்மை செய்ய முடியும் நீங்க சும்மா இங்கேயும் அங்கேயும் அங்கேயும் இங்கேயும் கங்குற மாதிரி தாவிட்டு இருந்தா முடியாதுங்க ஒன்னு சொல்றேன் இட் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ்ங்க தட் இஸ் கவர்னன்ஸ் முதல்ல அதுதான் நான் முதல்லயே சொன்னேன் யூ ஷுட் லிசன் கண்டினியூஸ் ப்ராசஸ் கவர்ன் பண்ணும்போது ஒரு பிரச்சனை முடிஞ்சால் இன்னொன்று வரும் இது நடக்கும்போதே அது வரும் அதனால தான் தொலைநோக்கு சிந்தத்தோடு நம்ம வந்து சிந்திக்கணும் அதே மாதிரி நம்ம கொண்டு சேர்க்கணும் அத்தனை பேருக்கும் இன் ஆஃபீஸ் அண்ட் பொலிட்டீஷியன்ஸ் அண்ட் பியூரோக்ராட்ஸ் எல்லாருக்கும் அத்தனை பிரச்சனைங்க வரும் நிறைய டைமில் வி வில் ட்ரை டு கெட் இன் டு தேட் அப்பதான் முடியும் மேஜிக் வாண்ட் இல்ல அது தப்பே கிடையாது ஒன்னு சொல்லிட்டா நீங்க அதை வந்து சீரியஸா எடுத்துக்கிறீங்களோ இல்லையோ ஒருவேளை இந்த தடவை கூட்டணியே இல்லைன்னா நான் ஒன்னு யோசிச்சேன் ஒன்னு யோசிச்சேன் எந்தெந்த கேண்டிடேட் நல்லவர்கள் உண்மையாக உழைப்பார்கள்னு என் மனசுக்கு தெரியுதோ அவங்களே எனக்கு தெரியும் அவங்க எந்த கட்சியில் இருந்தாலும் அவங்களுக்கு இண்டிவிஜுவலாக கேம்பெயின் பண்ணுவேன்னு யோசிச்சேன் கூட்டணியில் இல்லைன்னா அதான் சொன்னேன் அப்போது அதுக்கே நான் போவேன்னு சொல்கிறப்போ இப்போ ஏன் போக மாட்டேன் கூட்டணியில் தானே இருக்காங்க எனக்கு என்னென்னா அசம்பிளிக்கு நல்லவங்க போகணும் வல்லவர்கள் போகணும் நாலேஜபிள் பர்சன் போகணும் விஷயம் தெரிந்தவர்கள் போகணும் அப்படி போகணும் ஏன்னா இப்போ இந்த கூட்டணி இல்லைன்னா வைங்களேன் ஒரு ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் தேர் இஸ் நோ கூட்டணி கார்த்திக் கட்சியில் கூட்டணி இல்லைங்க அப்போ நான் வந்து இண்டிவிஜுவல் மீட்டியர் ரைட் எனக்கு பிடிச்சவங்களுக்கெல்லாம் நான் கட்சி பேதம் பார்க்காம நான் போய் பிரச்சாரம் ஆனால் அதை என்ன ஏன்னா அவங்க அசம்பிளிக்கு போகணும் ஏங்க அண்ணன் தம்பிக்குள்ள ஏதாவது முட்டை உள்ளான்னு பார்க்குறீங்கண்ணா இனி இன்னும் ரெண்டு நாள் சட்டமன்ற தேர்தல் ரெண்டு நாளில் பார்ப்பீங்க இன்னைக்கு நான் பேசினதுக்கு முழு அர்த்தம் உங்களுக்கு புரியும் அப்போ நீங்க கேட்குற கேள்வியே வேற மாதிரி இருக்கு இது எவ்வளோ வருஷமா நான் எல்லா கவர்மெண்ட்டுக்கும் வைக்கிறதும் ஆனா இந்த தடவை பண்ணுவோம் சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்கல்ல அது நான் மதுரை பக்க அங்கேயே விமான நிலையம் பக்கத்திலேயே 2011 ஒரு நாள் பூரா உண்ணாவிரதம் இருந்தேன் அங்கே பாடின பாட்டு சினிமா பாட்டெல்லாம் இல்லை எல்லாரையும் பேச விட்டு ஏச விடலை வெறும் கந்த சஷ்டி கவசம் எல்லாரையும் என்ன கிண்டல் கூட பண்ணாங்க இது என்ன கோவில் எந்த கூட்டம் இது சாமி கூட்டமானேன் அங்கே இவ்வளோ பெரிய சேர் ஒன்று இருந்தது அதில் உட்கார மாட்டேன்ட்டேன் அது முடிஞ்சு நான் போய் முடிவுரையில் பேசும்போது என்ன கோரிக்கைன்னா ஐயா பேரை வைக்கணும் அங்கே போயிட்டு கேளுங்க அப்போ நான் அங்கே போய் கடைசியில் பேசும்போது சொன்னேன் அந்த ஸ்பெஷல் சேர் போட்டிருக்காங்களே அங்கே அந்த ரிசப்ஷன் சேர் அதில் நான் எம்எல்ஏ ஆகி போய் உட்கார்ந்தேன்னா என்னையும் ஊழல்வாதி தானே சொல்லுவீங்கன்னு செய்யலைனாலும்
எத்தனை தொகுதிகளை ஹாப்பியா இருக்கே எதுக்கு கேக்குறீங்க வெற்றியே பாதிப்பீங்க ஆதிமுக கூட்டணியில இருக்கீங்க எத்தனை தொகுதிகளை திமுக தோற்கடிக்கிறதுக்கு நீங்க காரணமா இருப்பீங்க திமுகவை தோக்கடிக்கணும்ன்ற எண்ணம் எனக்கு இல்லைங்க அதிமுகவை ஜெயிக்க வைக்கணும் அப்பதான் நான் வைச்ச கோரிக்கைகள் சரியாகும் இல்லைன்னா போய் நான் போய் கை கட்டி எங்க நிக்க கலைஞர் இருந்து போய் உரிமையான போனோம் இப்ப எங்க போறது வந்தது வந்தது மோடியை பிடிக்கலன்னு நான் சொன்னேன்னா என் வாயில நீங்க தூண்டில போடவே முடியாதுங்க எல்லா பல்லும் இருக்கு மீன் இல்ல உங்களுக்கு எப்ப வரும் நான் சொல்றேன் பார்லிமெண்ட் போய் பேசி பல விஷயங்கள் வரும் பல பிரச்சனைகள் வரும் எல்லாத்தையும் நம்ம பேச வேண்டி வரும் என்னுடைய கோரிக்கை ஏடிஎம்கே கூட்டணியில் இருக்கும் நாங்கள் ஒட்டுமொத்தமாக ஜெயித்த உடன் அதாவது அட்லீஸ்ட் ஒரு மாதம் ரெண்டு மாதம் டைம்குள்ள எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற வேண்டும் அதுதான் பேரம் சீட்டில் பேரம் எங்களுடைய தேர்தல் அறிக்கை பாருங்க மத்தியில இருக்கிறது பிஜேபி தூண்டில போடுற இவன் இப்படி போட்ட தப்பிச்சிருவாங்க அப்படி போடும் அப்படி போட மாத்தி போடும் தயக்கம் ஒன்றும் இல்லை சி எல்லாருமே ஒவ்வொரு கட்சியில் இருக்கும் போது ஒவ்வொரு பிரின்சிபலுக்கும் தேர் இஸ் அ கோட் ஆஃப் கான்டக்ட் கோட் ஆஃப் எத்திக்ஸ் உங்கள் கோட் ஆஃப் கான்டக்ட் இஸ் யுவர் கான்சியன்ஸ் இட் இஸ் ஹவ் யூ கண்டக்ட் யுவர் செல்ஃப் நாட் ஹவ் த எலெக்ஷன் கமிஷன் டெல்ஸ் யூ டு கண்டக்ட் யுவர் செல்ஃப் ஒன்று சொல்கிறீங்க நான் நான் அந்த கம்யூனிட்டியில் பிறந்தவன் நடிகனாக இருந்தப்போ நீங்கள் அதை பார்க்கல அரசியலுக்கு வந்த பிறகு ஃபார்ட் பிளாக்ல வந்தது நாங்கள் வணங்கும் பசுமொன் முத்துராமலிங்க தேவரையாவும் ஜாதி பார்க்கல ஆனால் அவங்களுக்கு பெருமை இப்படி ஒரு மகாபுருஷன் நம்ம சமுதாயத்தில் பிறந்தாருன்றது அதனால தான் அத்தனை அரசியல் கட்சிகளும் தேவர் ஜெயித்துக்கு போகிறாங்க ஜாதியாது அங்கே முதல் பொங்கல் வைக்கிறது யாருனுமா அது முதல்ல கேளுங்க ஜாதி இல்லைங்க அது அவர் அது சித்தர் நிலை அடைந்தவர் ஜாதி அரசு ஜாதி அரசியல் இப்போ கூட சேதம் பண்ணியிருக்காங்க பல பேர் என்ன எலெக்ஷன் டைமில் அவர் சிலையை சேதம் பண்ணி என்னையா பண்ணாங்க உங்களுக்கு இந்த சேதம் அடைஞ்சவங்களை கேட்குறேன் உங்களுக்கு என்னையா அதில் லாபம் பெரியார் சிலையை நாசம் பண்ணுறீங்க ஐயா சிலையை சேதம் பண்ணுறீங்க என்னது இதெல்லாம் நடுவில் இப்போவே கட்சிக்குள்ளே குழப்பம் பண்ணணும் கட்சி ஓட்டை பிரிக்கணும் இங்கே இல்லை அங்கே இல்லைன்ட்டு இத்தனை சந்தேகங்கள் வர்றதுக்கு கொடியை கொண்டு போய் வேற எங்கேயும் ஆட்டிட்டுலாம் வேவ் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ அதுக்கு நாங்கள் எலெக்ஷன் கமிஷன்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம் எங்களுடைய ஆத்தரைசேஷன் இல்லாமல் வேறு எந்த கட்சிக்கும் கூட்டணி கட்சிகளை தவிர எந்த கட்சிக்கும் நம்முடைய கட்சியின் பெயரையோ கொடியையோ என் பெயரையோ பயன்படுத்தக்கூடாது அப்படி பயன்படுத்தினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும்னு போட்டிருக்கு ஏன்னா This is paramount and tantamount to cheating and conspiracy. And conspiracy. பிரச்சார ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கான்ஸ்பிரசி இது காட்டுறதுல எனக்கு ஒன்றும் சந்தோஷமே இல்லை எனக்கு எப்போ சந்தோஷம்னா என் தேர்தல் அறிக்கை நான் படிக்கும்போது